ஃபோக்ஸ், நான் உங்கள் காளிமூர்த்தி. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்குலாம் ஒரு ஆப்பு ரீஓப்பனாக வந்திருக்கு. அதாவது டூஸ்டே மார்னிங் இன்னைக்கு காலையில் ஜனவரி 19 ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் ஸ்கூலு, யார்கிட்ட கேட்டு முதல் இந்த ரூலையே முதல் எடுத்திருக்காங்க, இதில் என்னென்ன ரூல்ஸ் விதிமுறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம், இந்த மாதிரி ஸ்கூல் ரீஓப்பனான ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ். ஃபஸ்ட்டு விஷயம், யூனிஃபார்ம் போட்டு என்ன பார்க்குறீங்க, இனிமேல் இது போட்டா என்ன போராட்டம் என்ன? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் நம்ம சிஎம் முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து 10th 12th மட்டுமே ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க, அவங்களுக்கு தான் முதல் உரிமை. நம்மளெல்லாம் கேட்டிங்கன்னா நம்மளாம் கொஞ்சம் தப்பிச்சிட்டோம், ஸோ நம்மளுக்கும் லெட்டர் ஆப்பு வைப்பாங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ்லாம் கொரோனாவுக்கே பயப்படுறாங்க, அவங்களோட பிள்ளைங்களை எப்படி தைரியமாக ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க அப்படி தானே கேட்குறீங்க? அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. வெளியே தான் அப்படி உள்ளே பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து முதல் நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புங்க ராசா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மூணாவது விஷயம் என்னென்னு இன்னைக்கு கொரோனா வந்து கொடூரமாக பரவிக்கிட்டு இருக்கு, பேர்ட்ஸ் ஃப்ளூ பரவமாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் எப்படி ஸ்கூல் வச்சாங்க அப்படின்னு கேட்குறீங்க? நடந்தது என்ன அப்படின்னு கேட்குறீங்க? நேற்று மண்டே 60,000 கொரோனா சாம்பிள் எடுத்திருக்காங்க, அதில் 608 பேருக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ சென்னையில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 201 பேர்த்துக்கு கொரோனா. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விக்டிம்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனால நம்ம ஸ்கூலை தொடங்கும் அப்படின்னு வந்து நம்மளோட எடப்பாடி பழனிசாமி வந்து முடிவு எடுத்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் ஸ்கூலில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸுக்கு 25 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு மற்றவங்களாம் டேரா போட்டுறாதிங்க, உங்களையும் கண்டிப்பாக கூப்பிட்டுருவாங்க. 25 பேர் மட்டுமே அலௌடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட சிஎம் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஜிங்க் விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுக்கணும், இது கொடுத்தா தான் அவங்களுக்கு இம்யூனிட்டி, கொரோனா வைரஸ்லாம் வராது அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கை வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக விட்டுருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு டீச்சர் இவங்க மூணு பேரையும் ப்ரிகாஷனரியை வந்து ஃபாலோ பண்ணணும், கொரோனாவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கோஆப்ரேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் 10th 12th ரீஓப்பனுக்கு யார்கிட்ட பர்மிஷன் கேட்டு நீங்கள் திறந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், சீனியர் மினிஸ்டர், அப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பர்ட், பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அப்புறம் கடைசியாக பேரண்ட்ஸ், இவங்ககிட்ட தான் கேட்டு தான் 10th 12th ஸ்கூல் அப்படின்னு வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி 2020 ரெண்டு வாட்டி ஸ்கூல் திறக்கிறதான் சொல்லியிருக்காங்க, அது கரெக்டு தான். ஆனால் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் அக்டோபர் 1st திறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அக்டோபர் 1st நவம்பர் 16th திறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 1st ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரலன்னு பார்த்தீங்கன்னா, வாலண்டியாக யாருனாலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிளும் பப்ளிக்கு கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நவம்பர் 16 கண்டிப்பாக நம்ம ஸ்கூலுக்கு போவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அப்போ கொரோனாவோட செகண்ட் வேவ் வந்து ஸ்டார்ட் ஆகி பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இப்போ ஜனவரி 19 ஸ்கூல்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் கண்டிப்பாக ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாணவர்களோட கருத்து, நம்ம கருத்து கணிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ்லேருந்து தப்பிச்சிட்டோம்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போனால் தான் ஆன்லைன் கிளாஸ் தப்பிச்சிட்டோமே, ஸ்கூலில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோவெல்லாம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா அவங்க இந்த ரீஓப்பன் விஷயமே தெரியாமல் கனவுல மிதந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களோட கருத்து கணிப்பு என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் ரிவீல் பண்ணுங்கள். சேம் டு பீச், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் என்னோட கருத்தம். ஸோ ஓகே நண்பா, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஐ எம் யுவர்ஸ் மூர்த்தி. தேங்க் ஃபார் திஸ் மேட்டர் அண்ட் ப்ளீஸ் ஷேர் டு த ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபோக்ஸ்.